சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களை பத்தின ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பணத்துக்காக தன்னை விட வயதுல அதிகமான ஆண்களை ரெண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்ட பாலிவுட் நடிகைகள், ஒரு சில தமிழ் நடிகைகள் அதாவது சவுத் நடிகைகள் யார் யார் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களுடைய திருமணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் காதல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அதாவது நடிகைகள் சொல்றாங்க. பட் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பணத்துக்காக தான் வயது அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரெண்டாவதா மூணாவதா இந்த நடிகைகள் திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல பணத்துக்காகவா இல்ல காதலுக்காகவா அப்படின்றது செகண்டரி, பட் அந்த நடிகைகள் யார் யார் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை சில்பா ஷெட்டி ராஜ்குந்த்ரா அப்படின்ற ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த பிசினஸ் மேனை இவங்க காதலிச்சுட்டு வந்தாங்க. அவருக்கு திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகாதப்பவே ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அடிக்கடி இவரை மீட் பண்றதுக்காக இங்கிலாந்துக்கு போயிட்டு வருவாங்களாம். சோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ராஜ்குந்த்ரா தன்னுடைய முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிய சில்பா ஷெட்டியை திருமணம் பண்ணியிருக்காரு. நடிகை வித்யா பாலன் இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சித்தார்த் ராய் கபூர் அப்படின்ற ஒரு பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர், அது மட்டும் இல்ல வால்ட் டிஸ்னி இருக்கு இல்லையா இந்தியாவில இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு இவர் தான் எம்டியா இருக்காரு. சோ இவங்களை பணத்துக்காக மூணாவது முறையா திருமணம் பண்ணிருக்காங்க. நடிகை வித்யா பாலன் அவங்க ரொம்ப அழகானவங்க, அவங்க ரொம்பவே பீக்ல இருந்த அந்த ஒரு டைம்ல இப்படி மூணாவது வைஃபா திருமணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு ரொம்பவே பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. பட் அவங்க அது எல்லாமே கண்டுக்கவே இல்லை. அடுத்தது நடிகை ஜூஹி சாவ்லா, இவங்க ஜே மேத்தா அப்படின்ற மேத்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனரை திருமணம் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தாலே தெரியும் பயங்கர ஏஜ் கேப் இருக்கு. பட் இருந்தாலும் லவ் அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி, இன்ஃபேக்ட் இவங்க லவ் பண்ணதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க படத்துல நடிக்கிறதையே விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமிலி அப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்க. அதே மாதிரிதான் நடிகை ரவீனா டண்டன், இவங்களும் பாத்துட்டீங்கன்னா பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டரான அனில் ததானி அப்படின்றவங்கள ரெண்டாவது திருமணம் தான் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கூட பார்த்தாலே தெரியும் நிறைய ஏஜ் கேப் இருக்கு. நடிகை ராணி முகர்ஜி, இவங்களும் ஷில்பா ஷெட்டி அவங்கள மாதிரி தான் பிலிம் ப்ரொடியூசரான ஆதித்யா சோப்ரா அப்படின்றவரை திருமணமான ஒருத்தரை இவங்க டேட் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள இருந்த அந்த நெருக்கம் அதிகமானதுனால ஆதித்யா சோப்ரா தன்னுடைய ஃபர்ஸ்ட் வைஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு ராணி முகர்ஜியை திருமணம் பண்ணியிருக்காரு. இதுவும் செகண்ட் மேரேஜ். செலினா ஜேட்லி, இவங்க பாத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு பெருசா பட வாய்ப்புகள் எதுவுமே வரல அப்படின்றதுனால இவங்க தமிழ்லயும் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க பாத்துட்டீங்கன்னா துபாயை சேர்ந்த ஒரு பெரிய பிசினஸ் மேனை ஏஜ் கேப் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. அடுத்தது நடிகை ஐஸ்வர்யா ராய், இவங்க பீக்ல இருந்த டைம்ல சல்மான் கான் விவேக் ஒப்ராய்ன்னு நிறையவே டேட் எல்லாம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அந்த மேரேஜ் செட்டில் ஆகணும் அப்படின்னும் போது பாலிவுட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டாரான அமிதாப் பச்சன் அவங்களுடைய ஒரே மகனான அபிஷேக் பச்சனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அது காதலுக்காக கிடையாது, ஒரு லைஃப் ஒரு நல்ல ஃபேமிலி செட்டில் அதுக்கப்புறம் மணி இதுக்காக தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சோசியல் மீடியால பேசப்பட்டது. ஆனா இவங்க விஷயத்துல ஐஸ்வர்யாக்கு தான் வயசு அதிகம், அபிஷேக்கு கொஞ்சம் வயசு கம்மி தான். அடுத்தது நடிகை அசின், அசின் பாத்துட்டீங்கன்னா பாலிவுட்ல போயிட்டு சூப்பரா தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. பேக் டு பேக் நீ எல்லா கான் கூடயும் நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் என்னாச்சுன்னு தெரியல, ராகுல் சர்மா கோ ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோமேக்ஸ் மொபைல், சோ இவரை காதலிச்சு திடீர்னு திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. சோ இவங்களுடைய ஏஜ் கேப்பும் பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஒரு ஏஜ் கேப் தான். அடுத்தது நடிகை ஸ்ரீதேவி, இவங்களுடைய திருமணம் காதல் எல்லாமே ஊரறிய தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல தெரியாததுன்னு ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே இவங்க திருமணமான ஒருத்தரை டேட் பண்ணிட்டு அவங்களால பிரெக்னென்ட்டும் ஆகி அதுக்கப்புறமா தான் இவங்க செகண்ட் மேரேஜும் பண்ணாங்க. அண்ட் அந்த டைம்ல தான் அவர் போனி கபூர் தன்னுடைய ஃபர்ஸ்ட் வைஃபை டிவோர்ஸும் பண்ணாரு. சோ இதுக்கு மெயின் ரீசனா சொல்லப்பட்டது மணி. மணிக்காக தான் அவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த ஏஜ் கேப்பும் கொஞ்சம் அதிகம் தான். சோ மணிக்காக தான் இவங்களுடைய திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்தது நடிகை அக்ஷய்குமார் மற்றும் அவங்களுடைய வைஃப் ட்விங்கிள், அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான். சோ இவங்களுடைய ஏஜ் கேப்பும் கொஞ்சம் அதிகம். சோ இவங்களும் பாத்துட்டீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இதே மாதிரிதான் நடிகை கரீனா கபூர் மற்றும் சைஃப் அலி கான், இவங்களுடைய ஏஜும் பாத்துட்டீங்கன்னா ஏஜ் கேப் வந்து ரொம்பவே அதிகம். இன்ஃபேக்ட் சைஃப் அலி கான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு அப்போ கரீனா கபூர் சின்ன பொண்ணா போயிருக்காங்க, கடைசியில அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ கரீனா கபூரும் சைஃப் அலி கான செகண்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்காங்க. அடுத்தது நடிகை மான்யதா தத்தா, இவங்க பாத்துட்டீங்கன்னா நடிகர் சஞ்சய் தத்தா திருமணம் மூணாவதா திருமணம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற ஏஜ் கேப் பாத்துட்டீங்கன்னா 20 வருஷம். அடுத்தது நாகின் சீரியல் மூலமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன நடிகை மௌனி ராய், இவங்க பாத்துட்டீங்கன்னா துபாயை சேர்ந்த பிசினஸ் மேனான சூரஜ் அப்படின்றவங்களை மணிக்காக தான்
திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்களுக்கும் ஏஜ் கேப் கொஞ்சம் அதிகம் தான். நடிகை ஹேமமாலினி, ஹேமமாலினி பாத்துட்டீங்கன்னா நடிகர் தர்மேந்திராவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, செகண்ட் மேரேஜ் தான். இதுல இன்னொரு விஷயம் பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வைஃபை டிவோர்ஸ் பண்ணாமலே தர்மேந்திரா ஹேமமாலினிய செகண்ட் மேரேஜும் பண்ணி ஒரே நேரத்துல ரெண்டு வைஃப் கூடயும் வாழ்ந்துட்டு வராரு. அண்ட் இவங்களுக்கும் ஏஜ் கேப் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கு. அடுத்தது தமிழ்ல சில திரைப்படங்கள் நடிச்ச நடிகை சனா கான், அவங்களுடைய கணவர் முஃப்டி அனஸ் சயித், இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ் கேப் அதிகம். அண்ட் அவங்களை பார்த்தாலே நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இவங்களும் பார்த்துட்டிங்கன்னா மணிக்காக தான் ஒரு பெரிய துபாயை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்கள விட வயசுல ரொம்ப சின்னவங்களா இருந்த போனி வர்மா அப்படின்ற ஒரு கொரியோகிராஃபரை தான் திருமணம் பண்ணியிருக்காரு, இதுவும் செகண்ட் மேரேஜ். நடிகை ராதிகா அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கதை ஊருக்கே தெரியும், மினிஸ்டரான குமாரசுவாமியை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் இவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஏஜ் கேப் ஒரு ஃபாதர் டாட்டர் அந்த ஒரு ஏஜ் கேப் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்காங்க. நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்கள விட வயசுல அதிகமான கிருஷ்ணவம்சி அப்படின்றவரை தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. பிரீதா ஹரி, சந்தியா வெங்கட், ரீமா சென், ஃபாத் ஃபாசில் மற்றும் நஸ்ரியா இவங்க எல்லாருக்குமே கூட நிறையவே ஏஜ் கேப் இருக்கு. பட் இருந்தாலும் திருமணம் பண்ணி ஹாப்பியாகவே வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் நம்ம தமிழில் சில நடிகைகள்னு சொல்லணும்னா மோனிகா, அவங்களுடைய மேரேஜ் அவங்களுக்கு அவங்களோட வயதில் அதிகமான ஒருத்தர் கூட தான் திருமணம் நடந்திருக்கு. அண்ட் ஆர்யா சாய்ஷா அவங்களுடைய ஏஜ் கேப் நல்லாவே தெரியும், பட் இது பியூரா லவ்ல தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில நடிகைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பணத்துக்காக செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அதாவது லாரா தத்தா, கரிஷ்மா கபூர், கல்கி கோச்லின், இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அந்த செகண்ட் மேரேஜ் எல்லாமே இப்போ கடைசியில் டிவோர்ஸில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் சவுத்தில் கொஞ்சம்னா பாலிவுட்டில் முக்காவாசி பேர், முக்காவாசி ஹீரோயின், நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச ஹீரோயின்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி செகண்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் தன்னை விட வயசில் அதிகமானவங்கள, தன்னை விட பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்கள தான் அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்க எல்லாருமே ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.